துணிகளில் அருமையான வாசனை ஏற்படுத்துகிற இந்த மாதிரி கம்ஃபர்ட் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம 3 லிட்டர் அளவில் செய்ய போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் சின்னதாக ஒரு வாளி ஒன்று எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஊற்றுற தண்ணி கண்டிப்பாக உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமான ஆற்று தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இந்த 3 லிட்டர் ஆற்று தண்ணியையும் இந்த பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றிடலாம். அடுத்ததாக உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க கெமிக்கல் கடையில் போய் கம்ஃபர்ட் செய்கிற எசன்ஸ் தாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி தருவாங்க. நம்ம 3 லிட்டர் அளவில் செய்கிறதுனால அதுக்கேற்றவாறு கொஞ்சம் அளவில் தந்திருக்காங்க. இப்போ இந்த கவரில் என்னெல்லாம் இருக்குன்னு பிரித்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய திரவம், இது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் பேஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா கலர் பொடி. இப்போ முதல்ல இந்த வெள்ளை கலரில் இருக்கிற கம்ஃபர்ட் பேஸ்ட்டை இந்த 3 லிட்டர் தண்ணியில் போட்டுடலாம். இதை செய்யும்போது க்ளவுஸ் போட்டால் நல்லது. அடுத்ததாக இதை தண்ணியோட நல்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட அடர்த்தி கொஞ்சமாக அதிகமாகி தண்ணியும் கொஞ்சம் குழுகுழுன்னு ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வாங்கின நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய திரவத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி கலக்கின பிறகு நம்ம வாங்கின கலர் பொடியையும் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா கலக்கினதும் நம்ம இதை பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி அடைச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான கம்ஃபர்ட் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு துணியில் அப்ளை பண்ணியும் பார்த்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வழக்கமாக நம்ம துணியை துவச்சி அலசி எடுத்துடலாம். அடுத்ததாக சுத்தமான தண்ணியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கம்ஃபர்ட் லிக்யூடை தேவையான அளவு சேர்த்து கலக்கிடலாம். அடுத்ததாக துவைச்சு வச்சுருந்த துணியையும் உள்ளே முக்கி 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிழிஞ்சு காய போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியிலிருந்து அருமையான நறுமண வாசனை வர்றதை நல்லாவே உணர முடியுது. அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு தொழிலாக கூட செஞ்சு இந்த கம்ஃபர்ட் லிக்விடை விற்பனை பண்ணலாம்.